Hi friends, welcome back to our channel, Rusipasi Kitchen. I am going to talk about chicken and soup. Actually, this is a good thing. I am going to talk about the car. I am going to talk about the soup. So, I am going to talk about 250 grams of chicken. Chicken வந்து எலும்பு தனியா எடுத்தாச்சு வெறும் ஃப்ளஷா இருக்கறத தனியா வெச்சிருக்கோம் இத பாத்தீங்கன்னா நம்ம சூப் எடுக்கிறதுக்காக வெச்சுக்கலாம் அந்த தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணவேனா அந்த தண்ணி இந்த சூப் எடுத்த தண்ணியை நம்ம அந்த சூப் செய்யும்போது mix பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த எலும்பலாம் அதல போட்டுறலாம் எலும்பலாம் போட்டு நம்ம தனியா வேக வெச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு போடுறோம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஏனா இந்த தண்ணியை ஊத்துறோம்னு பாத்தீங்கன்னா एक्चुअली இதுல வந்து நமக்கு நிறைய சத்து இருக்கும் இல்லீங்களா அதனால தான் வந்து கோல்டுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த climateக்கு ரொம்பவே நல்லது 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சோ தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் 250 கிராம்ஸ் தான் எடுத்ததனால அதுல இருக்க எலும்பலாம் தனியா போட்டு சூப் வெச்சிருக்கேன் அது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 10 லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் salt ஆட் பண்ணுங்க ஏனா நம்ம வந்து உருண்டை செய்யும்போது அதுலயே நம்ம salt ஆட் பண்ணுவோம் இல்லீங்களா சூப் செய்யும்போது அதனால இதுக்கு தேவையான அந்த 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணி இப்போ லிட் போட்டு மூடிடலாம் அது வந்து ஒரு பக்கம் விசில் வரட்டும் ஒரு மூணு விசில் வர வேண்டியது இருக்கும் அது வரட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளஷா எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அதல மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸில நல்லா கைமா பண்ணுவோம் இல்லீங்களா கடையில கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நல்லா நம்ம மிக்ஸிலேயே இதை வந்து அரைச்சிடலாம் ஏன்னா ஃப்ளஷ்ன்றதுனால நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம வீட்லேயே வந்து மிக்ஸியில் போட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் எவ்வளோ ஃப்ளஷ் பாருங்கள் நாங்கள் எந்த ஒரு சின்ன எலும்பு கூட அதில் நாங்கள் போடலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் தான் ஸோ இப்போ அரைச்சாச்சு மஞ்சள் மட்டும் தான் போட்டிருக்கோம் இதில் வேறு எதுவுமே நம்ம போடலை நல்லா மழை மழை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியாக வராத அளவுக்கு ஏன்னா அந்த பால்ஸ் பிடிக்கும்போது அப்போ தான் அது விரிசல் விடாமல் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அரைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் டைட்டாக வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொத்தமல்லி தான் நிறைய ஆட் பண்ணுவோம் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்க சாப்பிடும்போதும் சரி நம்ம சாப்பிடும்போதுமே சரி அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் அந்த உருண்டை வந்து நார்மலாக வந்து சிக்கன் மட்டன்னாலே டேஸ்ட்டு தான் அதில் இந்த கொத்தமல்லி டேஸ்ட் வந்து எக்ஸஸாக வரும்போது உங்களுக்கு நிஜமாகவே ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலாக இது கொத்தமல்லியிலும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது நார்மலாக போட்டால் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மசாலாலாம் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா அந்த கொத்தமல்லியோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க இதை வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நமக்கு தேவை உருண்டை வரலன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 ஸ்பூனும் 2 ஸ்பூனும் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசி மாவு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு அழகாக ஆக்சுவலாக அதுவே பால்ஸ் வந்ததுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு வராது ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பால்ஸ் இப்போ ரெடி பண்ணியாச்சு சிக்கன் பால்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கவே இப்போ சமைச்சிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் செம்மையாக இருக்கும் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் வச்சிடலாம் அதில் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க ஆயில் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ்வல் செய்கிற மெத்தட் தான் பட்டையை 2 போட்டுக்கோங்க ஏலக்காய் 1 போட்டுருங்க ஒரே ஒரு லவங்கம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம கரம் மசாலா அதில் சேர்த்ததுனால இதில் கொஞ்சம் கம்மியாக போடுறோம் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஆனியனை அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த கோல்டன் ப்ரௌன் வர்றது தாங்க நல்லது எப்போவுமே எந்த ஒரு இதுக்குமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுனா அந்த வெங்காயம் நல்லா வதங்கிறது தான் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தக்காளி கிடையாது 1/2 தக்காளி தான் நான் அதையும் வந்து பொடியாக நறுக்கி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த தக்காளியும் வெங்காயமாக நல்லாவே வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு இப்போ சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோன்னு பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் நல்லாவே போயிடும் நமக்கு அப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு
அது நல்லாவே ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் இல்லைங்களா. அந்த டைமில் நமக்கு எந்த அளவுக்கு சூப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த எலும்பெல்லாம் வேறு தனியாக வேக வச்சுருக்கோம், அந்த சூப்பையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்து வச்சு அதை யோசித்து நம்ம வந்து இதில் தண்ணி கலக்கணும். இப்போ வந்து நான் அதில் எலும்பெல்லாம் வந்து பேலன்ஸ் போட்டதுனால இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். அதில் இருக்க சூப்பையும் நம்ம ஒரு கப் வரும், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக பிரியாணிக்கு செய்கிற ஒரு நல்ல கிரேவி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அந்த வதக்கும் போதே இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு நல்லா வர அளவுக்கு கொதிக்கணும், அந்த அரோமா ஸ்மெல் வர அளவுக்கு. கொதிக்கிற டைமில் நம்ம வந்து அந்த பக்கம் விசில் வந்துச்சு, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் எலும்பு வேக வச்சது, அதை ஓப்பன் பண்ணிடலாம், நல்லாவே வந்துச்சு. ஸோ இந்த சூப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி கோல்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு தான் நம்ம யூஸ்வலாக சூப் வைப்போம் இல்லைங்களா, அதனால தான் வந்து அந்த எலும்பை தூக்கி வேஸ்ட் பண்ணாமல் அந்த எலும்பை போட்டு நம்ம சூப் எடுத்துக்கிறோம். அந்த சூப் ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நல்லா கொதிக்கிட்டோம், சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வர டைமில் நம்ம அந்த பால்ஸ் உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதுங்க, ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இதை நல்லா அரைச்சி ஆட் பண்ணுறோம், அதனால் ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும், ஒரு 5 to 7 minutes வெந்தாலே போதும் நமக்கு இந்த பால்ஸ்லாம். இது ஆக்சுவலாக உடையவும் உடையாது, நம்ம டைட்டாக பிடிச்சிருக்கோம். புதுசாக செய்கிறவங்க பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அரிசி மாவு கலந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உடையவே உடையாது. ஸோ இதை நல்லா வந்து எல்லா பக்கமும் போடுங்க, ஒரே இடத்துல போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ சுற்றி இருக்கிற எல்லா சைடும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஓரளவுக்கு எல்லா சைடும் போட்டாச்சு, கவர் பண்ணியாச்சு. அந்த பால்ஸ்லாம் பாருங்கள் உடையவே இல்லை, அந்த சிக்கன் பால்ஸ் எதுவுமே ஒன்று கூட உடையவும் இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டவும் இல்லை, அந்தளவுக்கு அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த யூஸ்வலாக நம்ம வந்து திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் தானே சேர்ப்போம், சேம் தாங்க எதுலேயுமே. கொஞ்சம் திக்னஸ் நமக்கு கிடைக்கணுன்றதுனால நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த கிண்ணம் ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அதுதான் கார்ன்ஃப்ளவருக்கு ரொம்பவே நல்லது. கார்ன்ஃப்ளவர் மட்டும் எப்பவுமே திக்காக ஊற்றக்கூடாது, அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டு தான் தண்ணியாக ஊற்றணும். ஸோ இது நல்லாவே கொதி வந்துடுச்சு. இது ஃபைனலாக நம்ம ஒன்று ஊற்றும் போது தான் அதுதான் இதோட ஆக்சுவலாக ஹைலைட்டட் செம்ம டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுமே கொடுக்கும் நமக்கு. ஸோ இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம், ஒரு கிண்ண அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும், அந்த சூப் வந்து நல்ல திக்னஸ் கொடுத்துடும் நமக்கு. ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி அப்படியே லைட்டாக சுற்றி சுற்றி ஊற்றி விடுங்க. அந்த வெள்ளைக்கருவெலாம் அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா வெந்து போயிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படியே ஊற்றி விடுங்க. அந்த மஞ்சள் முட்டை பிடிக்காதவங்க நிறுத்திடலாம், வெறும் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு முட்டையை உடச்சி சுற்றி அதை சுற்றி ஊற்றி விடுறேன். அது அழகாக வெந்து நமக்கு வரும், சாப்பிடும் போது அந்த சிக்கனோட முட்டை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு. ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீஃபும் பெப்பரும் போட்டு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பெப்பர் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனல் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி இதில் நிறைய போட்டதுனால நான் நிறைய ஆட் பண்ணல, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக விட்டமின் சி அவ்வளோ இருக்குங்க கொத்தமல்லியில், நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம சட்னி கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு நான் சட்னி அப்லோட் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அந்த முட்டையெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே வெந்து போய் வருது பாருங்கள். இப்போ வந்து சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சில்லி பவுடர்லாம் போட்டதுனால அந்த காரமே நமக்கு இருக்கும். உங்களுக்கு காரம் எக்ஸஸாக வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் தனியாக போட்டுக்கலாம். ஸோ இப்போது பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஒரு கொதி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சிக்கன் பால் சூப் ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த முட்டை நான் சொன்ன மாதிரி அந்த உடச்சி லைட்டாக ஊற்றணும் இல்லைங்களா எண்டில், அதுதான் எஃபெக்டே இது, செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.